அக்ஷய். அக்ஷய். மகாரிஷி திருமூலர் எந்த மொழியில் திருமந்திரத்தை அருளினார் சுவாமி? மகாரிஷி திருமூலர் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற நோக்கோடு அவர் நந்தீஸ்வரனிருந்து பெற்ற ஆகமங்களை தமிழில் அருளினார். சிவ ஆகமங்கள் என்பது ஆகமம். ஆ என்றால் ஆத்மா, கம என்ன தன்மயப்படுத்துதல். சிவன் வந்து ஆத்மாக்களை தன்மயப்படுத்துவதற்காக அருளிய பிரமாணங்கள் தான் ஆகமங்கள். சைவ சித்தாந்தத்தில் சைவ நிறையில் மட்டும்தான் ஆத்மாவை தன்மயப்படுத்துதல், மற்ற இதிலெல்லாம் அது கிடையாது. அதாவது சைவிசம் இஸ் இ ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஜீவா இன்டு சிவா. பட்டணத்தார் சிவலிங்கமாக மாறிட்டாரு, வள்ளலார் ஜோதியாக மாறிட்டார், தன்மய சிவமாக மாறிடுவாங்க. மற்ற எந்த மதத்திலையும் சரி, இந்து மதத்தில் உள்ள உட்பிரிவுகள்லையும் அந்த ப்ரொவிஷன் இல்லை. அதற்காக வேண்டிய அருளிய பிரமாணங்கள் தான் ஆகமங்கள். அந்த ஆகமங்கள் அனைத்தும் தெரிந்த ஒரே சிவன் மட்டும்தான். எண்ணிலா ஆகமங்கள், அதை மண்ணு மாமலே மகேந்திர கிரிதனில் சொல்லிய ஆகமங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதில் 28 ஆகமங்களை நந்தீஸ்வரருக்கு அருளினார். நந்தீஸ்வரர் அதில் தொகுத்து 9 ஆகமங்களை திருமூலருக்கு அருளினார். இந்த இமயமலையில் பெற்ற அறிவை இந்த திருமூலர் வந்து சிதம்பர தரிசனத்திற்காக வந்த இடத்தில் மூலன் என்ற ஒரு இடையன் பசுக்களை மேய்த்து கொண்டிருக்கும் இறந்து போக அவருடைய உடம்பில் புகுந்தார். புகுந்து அப்புறமாக அது வழியாக தமிழில் அருளினார். ஆனால் இப்போது என்ற என்ன, தமிழில் மட்டும்தான் இந்த ஆகமங்கள் இருக்கின்றன. மற்ற சமஸ்கிருதத்தில் உள்ள ஆகமங்கள் அழிந்து விட்டன. ஆகவே இந்த ஆகமங்கள் இருக்கு ஒன்லி திருமந்திரத்தில் தான் இருக்கு. அதுவும் அவரை தொகுத்து எழுதியிருக்கிறாரு. ஏனென்றால் ஒவ்வொரு ஆகமும் பகவத்கீதையை விட 18-20 மடங்கு பெருது. அதை தொகுத்து தந்திரம் என்ற தொகுத்து அதை வந்து திருமந்திரம்னு 3000 பாடல்ல சுருக்கி தொகுத்து தந்திருக்கிறாரு. இந்த அரிய வேலை திருமந்திரம் பண்ணி இன்னைக்கு உலகத்துல இந்த அரிய இதெல்லாம் திருமந்திரத்துல மட்டும் தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப திருமந்திரத்தை நீங்கள் எந்த மொழியில் அருளிக்கொண்டு இருக்கிறீர்கள் சுவாமி? அதாவது திருமந்திரத்துல சரியை கிரியை யோகம் ஞானம் மந்திரம் யந்திரம் எல்லாமே இருக்கு. அதுல வீராகம் என்ற பகுதியில டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யோகா, பல விதமான யோகங்கள் இருக்கு. நான் வந்து 17 வயசுலேருந்தே யோகங்கள் எல்லாம் பயின்று வந்து டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் எடுத்து சிவானந்த ஆசிரமம் விவேகானந்த கேந்திரா எல்லா ஓசோ மெடிடேஷன் புத்திஸ்ட் மெடிடேஷன் எடுத்து பார்த்த பிறகு யாரும் கூறாத பலவித யோகங்கள் திருமந்திரத்தில் மட்டும்தான் இருக்கு. பரியங்க யோகம், கேசரி யோகம், அமிர்தாரணா, சந்திர யோகம், காயகல்ப யோகம், பிரணவ யோகம் என்று வாசி யோகம் பலவித யோகங்கள் இருக்கு. இது மற்ற இந்தியாவிலும் சரி உலகத்தில் இல்லை. எந்த புத்தகத்திலையும் காணாத விஷயம்.